இது எக்ஸசைஸ் 1.1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் 1.1 க்வெஸ்சன் நம்பர் 1. இங்கே கொடுக்கப்பட்ட அணி வந்து 5, 6, 7, 8. இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு இப்போ சொல்லி பார்த்துக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஏ, இல்லாட்டி ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்க. ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 2x2. இது வந்து ஒரு 2x2 மேட்ரிஸு. இந்த தமிழில் நம்ம அணியின் வரிசை, அது அணியின் வரிசை 2x2. அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அணியின் வரிசை என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ வி ஆர் கன்சிடரிங், ஸோ கன்சிடர் த செகண்ட் ஆர்டர். ஏன்னா வரிசை 2 அப்படின்னு இருக்கிறனால த செகண்ட் ஆர்டர் மைனர், இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணும். அதாவது இரண்டாம் வரிசை கொண்ட சிற்றணி கோவை. இரண்டாம் வரிசை கொண்ட சிற்றணி கோவை. இரண்டாம் வரிசை கொண்ட சிற்றணி கோவை, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இரண்டாம் வரிசை கொண்ட சிற்றணி கோவைன்னு அது அப்படியே இதனுடைய மைனர் வேல்யூ எடுக்கணும். இது எடுத்துன்னு என்ன வரும், 40 - 56, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 42 ஈக்குவல் டு -2, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்ததுனாவே ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி இந்த சம் வந்து முடிச்சிடணும். இதுக்கு நம்ம ஏ மைனர் ஆஃப் ஆர்டர் 2 வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏ மைனர் ஆஃப் ஆர்டர் 2 எக்ஸிஸ்ட், நாட் ஈக்குவல் டு 0னா எக்ஸிஸ்ட் ஆகுது, ஈக்குவல் டு 0னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. எப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2னா அதனுடைய வரிசை எழுதணுன்னே இமீடியட்டாக லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு நம்ம சிற்றணி கோவை கண்டுபிடிக்கணும். சிற்றணி கோவைனா மைனர் கண்டுபிடிக்கணும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஏன்னா 2x2 இது எடுத்தோம், அதில் நாட் ஈக்குவல் டு 0னு வந்தால் பை த கண்டிஷன் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ நவ் விசி க்வெஸ்சன் நம்பர், அதுலேயே சப்டிவிஷன் 2 இருக்குது, எல்லாமே அதே சேம் மெத்தட் தான். ஸோ வி டூ த ஸோ க்வெஸ்சன் நம்பர் சப்டிவிஷன் 2 வந்து சேம் டைப்பு தான், நான் அதனால் ஜஸ்ட் அதோடைய ஆன்சர் மட்டும் எழுதிட்டேன். சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இது கொடுக்கப்பட்ட அணியை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ 8 - 8 = 0 அப்படின்னு வருது. ஸோ 0 அப்படின்னு வர்றப்போ நமக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் மைனர் ஆஃப் ஆர்டர் 2, அந்த 2னுடைய ஆர்டர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுனா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதர்வைஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. அப்போ இங்கே ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 எப்போ எழுதணும்னா க்வெஸ்சன் பார்க்குற இமீடியட்டாக அதனுடைய வரிசை எழுதிட்டு, ஸோ அது பக்கத்துலேயே வந்து ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எடுத்து, அணியின் வரிசை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அடுத்தது வந்து அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும், ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். பட் ஈக்குவல் டு 0னு வந்தால் ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2னு போட்டுட்டு அதற்குரிய அடுத்த வரிசையை பார்க்கணும். முதல்ல பார்த்த வரிசை வந்து 2x2, அப்போ அடுத்த வரிசை என்ன வரும், 1x1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான் 1x1 வரிசை நிறைய இருக்குது இல்லையா, 1 எடுத்தாலும் 1x1 இதை எடுக்கலாம், அல்லது இதை எடுக்கலாம், அல்லது 2 எடுக்கலாம், அல்லது 8 எடுக்கலாம். இதனுடைய வரிசை எல்லாமே என்னது, 1x1. நம்ம ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எல்லாமே எழுதிக்கிறேன். ஸோ கன்சிடர் எனி ஒன் ஆஃப் த மைனர் ஆஃப் ஆர்டர் 1. வரிசை 1 உடைய ஒரு மைனர் வந்து நம்ம எடுக்கிறோம், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், சே 4. இப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, தேர்ஃபோர் தேர் எக்ஸிஸ்ட் எ மைனர் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1.
எப்போ ரோ ஆஃப் ஏ கிடைக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு வர்ற ஜீரோ வர்ற வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அடுத்தது வந்து சப்டிவிஷன் 4. சப்டிவிஷன் 4ல் இங்கே 2 மைனஸ் 1 1 தென் 3 1 மைனஸ் 5 தென் 1 1 1. இது இதனுடைய வரிசை வந்து 3/3. உடனே நம்ம என்ன எழுதிக்கலாம், ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3/3. ஸோ இம்மிடியேட்டாக நம்ம ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு இந்த ஒரு ஸ்டெப்பை ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அடுத்தது இதனுடைய மைனர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்டெப்பு மைனர் வந்து கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஆர்டர் என்ன, தேர்ட் ஆர்டர். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறதுனால தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து நம்ம எழுதிக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 மைனஸ் 1 1 தென் 3 1 மைனஸ் 5 தென் 1 1 1. அப்போ நம்ம இது வழக்கமாக நமக்கு தெரியும். இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுட்டு இங்கே என்ன எழுதுவோம், 2 பிராக்கெட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். வி டூ இன் த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ 2 1 மைனஸ் 5 1 1 தென் அடுத்ததில் என்ன கண்டிப்பாக வரும், மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 1 பிராக்கெட், இந்த இடத்துல எதை எடுத்துக்கலாம், 3 மைனஸ் 5 1 1. இது நீ கண்டிப்பாக ஒரு நோட்டு வச்சுட்டு செஞ்சோம்னா தான் வீடியோ பார்க்க பார்க்க உனக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் ஒன்லி, உனக்கு புரிஞ்ச ஸ்டெப்பு தான், அதனால் கொஞ்சம் வேகமாகவே செஞ்சிடலாம். ஸோ 1 பிராக்கெட் 3 மைனஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 + 8 + 2. ஸோ 22 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தது. நாட் ஈக்குவல் டு 0 வந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட்டே இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், தேர் எக்ஸிஸ்ட் எ தேர்ட் ஆர்டர் மைனர். தேர்ட் ஆர்டர் மைனர் எடுத்தோம், அதை வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. உடனே இந்த ரோ ஆஃப் ஏ எப்படின்னு எழுதிடலாம், ஈக்குவல் டு 3ன்னு எழுதி அந்த கொஸ்டின் வந்து நமக்கு அதோட அதனுடைய ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சப்டிவிஷன் 5. ஸோ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் 5. அதே மாதிரி ஸ்டெப்பு தான் வரப்போகுது. ஸோ ஜஸ்ட் ஐ டூ திஸ், இங்கே இங்கே 4 மைனஸ் 2 மைனஸ் 4 தென் மைனஸ் 2 4 மைனஸ் 3 மைனஸ் 2 4. ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் மைனஸ் 1 12 மைனஸ் 16 மைனஸ் 2 பிராக்கெட் மைனஸ் 16 ப்ளஸ் 8 தென் மைனஸ் 2 பிராக்கெட் 16 மைனஸ் 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 + 16 மைனஸ் 20. இங்கே 20 மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ ஈக்குவல் டு 0 வர்றப்போ கண்டிப்பாக இதனுடைய ரோ ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கிடைக்காது. அப்போது நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏ தேர்ட் ஆர்டர். ஸோ இமீடியட்லி யூ கேன் ரைட் ஏ தேர்ட் ஆர்டர் மைனர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், எக்ஸிஸ்ட் ஆகலை நமக்கு, அந்த மாதிரி ஒரு மைனர் வந்து நமக்கு கிடைக்கல. அப்போ ரோ ஆஃப் ஏ இந்த இடத்துல ஈக்குவல் டு 3ன்னு எழுத முடியாது. நாட் ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் டு 3ன்னு போட்டு சம் ஓவர். பட் ஈக்குவல் டு 0 கிடச்சதுனால ரோ ஆஃப் ஏ கண்டிப்பாக 3ஆக இருக்க முடியாது. அப்போ இதை வந்து நாட் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிட்டு இப்போ தேர்ட் ஆர்டர் விட்டுட்டு அடுத்து நம்ம எதுக்கு போகலாம், செகண்ட் ஆர்டருக்கு நம்ம போகலாம். அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், தென் வி கேன் கன்சிடர் செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் நிறையா இருக்குது. எனி ஒன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் மைனஸ், ஏன் எனி ஒன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எது செகண்ட் ஆர்டராக எடுக்கலாம், இது வந்து செகண்ட் ஆர்டர். அதே மாதிரி இதை எடுத்தாலும் செகண்ட் ஆர்டர், இது எடுத்தினாலும் செகண்ட் ஆர்டர், இது எடுத்தாலும் செகண்ட் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ வி கேன் டேக் எனி ஒன் ஆஃப் செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வி கேன் ரைட் மைனஸ் 1 2 4 மைனஸ் 3. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறப்போ இந்த 3/3ல் இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு காமிச்சோம்ல, இந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். அதனால தான் இங்கே வி ஆர் ரைட்டிங் ஒன் வேர்ட் எனி ஒன் ஆஃப், எனி ஒன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் மைனஸ். இது ப்ளூரல் ஃபார்ம் எழுதியிருக்கு. இதில் வந்து நீ ஏதாவது ஒன்றை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், 3. இங்கே வந்து
மைனஸ் சிக்ஸு. ஸோ தட் இஸ் சாரி எயிட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். நீங்கள் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடுச்சு. நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தாவே இமீடியட்டாக என்ன எழுதிக்கலாம், செகண்ட் ஆர்டர் மைனர் எக்ஸிஸ்ட் ஆகுது. செகண்ட் ஆர்டர் மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆனாவே நம்ம ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ. எந்த ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகுதோ உடனே அதுதான் தரம், அந்த அணியினுடைய தரம் வந்து இரண்டு அப்படின்னு சொல்லி அந்த க்வெஸ்சன் வந்து நம்ம முடிச்சிடறோம். அடுத்த க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.